காட்பாடி காங்கைய நல்லூரில் பக்கத்து வீட்டு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற மாநகராட்சி துப்புரவு பணியாளர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் வேலூர் மாவட்டம் காங்கேயன் பக்கத்து வீட்டு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முதியவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட ஊத்தங்கரையைச் சேர்ந்தவர் சேகர் இவர் வேலூர் மாநகராட்சியில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் காங்கேயன் நல்லூரில் உள்ள தனது அக்கா வீட்டில் தங்கியுள்ளார் இந்த நிலையில் ஷேகர் பக்கத்து வீட்டில் உள்ள பன்னிரண்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி கரிகிரியில் உள்ள மாணவிகள் தங்கும் விடுதியில் தங்கி பயின்று வருகிறார் மாணவியின் மனநிலையில் சற்று மாற்றம் ஏற்படவே சக மாணவிகள் விசாரித்த போது மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமையை கூறியுள்ளார் பின்னர் மாணவிகள் பாதிக்கப்பட்ட பன்னிரண்டு வயது சிறுமியின் பெற்றோர்களிடம் கூறியதை அடுத்து பெற்றோர்கள் பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பாலியல் தொல்லை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷேகரை போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் பன்னிரண்டு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற துப்புரவு பணியாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது